இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேர்ள்ஸுக்கு ரொம்பவுமே பிடிச்ச கேர்ள்ஸுக்கு ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்தை பற்றி தான் அது என்னென்னு பார்த்திங்கன்னா கேர்ள்ஸுக்கு அவங்களோட பாடியிலேயே ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் அவங்களோட ஹேர் தான் அவங்க அவங்களோட கூந்தல் மேலே அவ்வளோ லவ்வாக இருப்பாங்க அவங்க அதை எப்பயுமே அழகாக பார்த்துக்கணும்னு நினைப்பாங்க எதை பார்த்துக்கிறோமோ இல்லையோ நம்மளோட ஹேர் ஸ்டைல் ரொம்ப அழகாக இருக்கணும்ப்பா அப்படின்றதுல அவங்க ரொம்பவுமே குறிக்கோளாக இருப்பாங்க ஆரம்ப காலத்தில் நம்மளோட முன்னோர்கள் இப்போ வரைக்கும் நம்ம வீட்டில் பார்த்தோம்னா நம்மளோட பாட்டி அல்லது நம்மளோட பூட்டியாக்களோட முடியை பார்த்தோம்னா எப்போவுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்பவுமே அழகாக இருக்கும் அதுக்கு காரணம் அவங்க அவங்களோட டைமில் அவங்களோட கூந்தலுக்கு கொடுத்தாண்டு இயற்கையான இயற்கை முறையிலான அந்த பராமரிப்பு தான் ஆனால் இப்போ இந்த டைமில் கூந்தலோட பராமரிப்புக்கு எண்ணற்ற பொருட்கள் வந்தாலுமே கூட இளப்பருவத்திலேயே சிலருக்கு இளநிறையெல்லாம் ஏற்பட்டுருது இதற்கு காரணம் கூந்தல் பராமரிப்பு பொருட்களில் உள்ள ரசாயன பொருட்கள் காரணமாக அமைஞ்சிட்ருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்மளோட உடலில் சுரக்கிற ஹார்மோன் சுரப்பிகளில் இருக்கிற ஏற்ற தாழ்வுகளால் இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படுது ஆனால் இந்த விளைநற இந்த கூந்தல் உதிர்றது கூந்தலோட வறட்சி கூந்தலோட நுனியில் வெடிக்கிறது பொடுகு தொல்லை இது போன்றவை ஏற்படாமல் கூந்தலை நம்ம பட்டு போல மின்னுவதற்கான இயற்கை குறிப்புகளை இப்போ பார்க்கலாமா மாதத்துக்கு ஒரு முறை வேப்பில் அதோடு சேர்த்து துளசியில் சேர்த்து நல்லா அரைச்சி தலையில் தடவிக்கோங்க அரை மணி நேரம் கழித்து தலைக்கு குளிக்கிறதால பொடுகுத்தல்ல மற்றும் பேன் தொல்லில் இருந்து நீங்கள் விடுபடுறதோடு கூந்தலும் ரொம்பவுமே பளபளப்பாக இருக்கும் கற்றாழையினுடைய சதை பகுதியோட சிறிதளவு தயிர் கலந்து கூந்தலோட வேர்காலில் நன்றாக படும்படி அழுத்தி தேய்ச்சதுக்கு அப்புறமா அரை மணி நேரம் கழித்து தலைக்கு குளிச்சிங்கன்னா பொடுகு தொல்லை முடியோட நுனியில் ஏற்படுற வெடிப்பும் நீங்கி கூந்தல் பளபளப்பாகும் கூந்தல் வறண்டு இருக்கிறவங்க முட்டையோட மஞ்சள் கரு அதோட எலுமிச்சம் சாறு கலந்து வாரத்தில் ரெண்டு முறை கூந்தலில் தேய்ச்சி குளிச்சிங்கன்னா இதன் மூலம் உங்களை முடியில் ஏற்படுற அந்த வறண்ட தன்மை இல்லாமல் போய்டும் அடுத்து முடி தேங்காயில் இருந்து தேங்காய் பால் எடுத்து அதன் மூலமாக நம்மளுடைய கூந்தலை நன்றாக தேய்ச்சிக்கிட்டிங்கன்னா தேய்ச்சதுக்கு அப்புறமா அதை ஒரு மணி நேரம் கழித்து குளிர்ந்த நீரில் நீங்கள் கழுவினிங்கன்னா உங்களுடைய கூந்தல் பளவளப்பாக மாறும் நெல்லிக்காய் என்ன இதை தினமும் தலையில் தேர்க்கறதால முடி உதிர்வு கூந்தலும் பளபளப்பாகும் சின்ன வெங்காய சாறின முடியோட வேர்க்கால நன்றாக தேய்ச்சி மசாஜ் செய்கிறதால முடி உதிர்றது இல்லாமல் போயிடும் புழுவட்டு மற்றும் தலையில் உள்ள நுண்கிருமிகள் அனைத்துமே இல்லாமல் போயிடும் உங்களோட கூந்தலும் ரொம்பவுமே அழகாக சூப்பராக ஹெல்த்தியாக மாறிடும்